வெரி குட் டில் மார்னிங். பேரு கங்காதர். குட், ஐ அம் தேவநாதன். தெரியும் சார், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். திடீர்னு புறப்பட சொல்லிட்டாங்களா? இந்த கேஸ பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லா டீடைல்ஸ் ஏன் கிட்ட இருக்கு? சம்பவம் நடந்த இடத்துல சந்தியாவுக்கு சொந்தமான பொருட்கள் எதனா கிடைச்சதா? அவளோட ஹேண்ட்பேக், அதுல இருந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் சார் இருக்கு. இவன் தான் சார் அந்த இந்தர்ஜித். இவன்கிட்ட என்னத்தான் பாக்குறாங்கன்னு புரியல. ஏகப்பட்ட பொண்ணுங்க இவன் பின்னால பைத்தியமா அலையறாங்க. ஏன் சந்தேகம் எல்லாம் இவன் மேலதான். Attention please. Passenger from Delhi, Miss Divya, please come to the information desk. Thanks. Excuse me, I'm Divya. From Delhi? Yes. Right. Doctor? Anup Charlotte. Divya? Ama, Doctor Ravichandra Prasadhan anupnare. Illa ma, Doctor Prabhavati amma anupchirukanga. Prabhavatiya? Illa Doctor Ravichandra Prasadhan anupno. Enna ma kolapreenga? Neenga Divya thane? Ama. Delhi la irundane vandirkinga? Ama. Doctor Prabhavati amma thambiyoda ponnu thane? Adu mattum da illa. உள்ள ரூம் இருக்கு, ரிஹர்சல் டிரஸ் மாத்திக்கோ. என்ன என்னலாம் என்ன டான்ஸ், என்ன ரிஹர்சல், நான்சென்ஸ். ஐயோ, கால ஊந்த கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த டிரஸ் மாத்திக்கோமா. இந்திர வந்தா கோச்சிக்கும். அவர் கோவம் வந்தா அப்புறம் நாங்க எல்லாம் டான்ஸ் ஆட வேண்டியதுதான். அந்த அசிங்கம் உனக்கு தேவையா? என்ன ரெடி ஆகலையா? ஏன் அளவுக்கு அதிகமா டிரஸ் லூசா இருக்கா? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஸ்கர்ட் ஒன்னு இடஞ்சலா இல்லையா? இல்ல. சரி, காலத்து தூக்கிடாமா, வாய வச்சு சும்மா இறண்டா. Start the music. Start it. Stop it! This is the limit. யார் நீங்களா? ஆளுக்கு கூத்தடிச்சிட்டீங்க. ஏய், என்ன மரியாதை இல்லாம கூத்தடிக்க தடின் பேசிட்டு கூத்தாட ஒத்திட்டு தான் இங்க வந்தேன். Right. ரெக சொல்ப. முடியாது. Will you just stop it? இந்தர். டாக்டர், என்ன பெரிய பிரச்சனையா போச்சு? ஏர்போர்ட்ல திவ்யாவை மிஸ் பண்ணிட்டேன், அதான பிரச்சனை. டோன்ட் வரி, மீட் மிஸ் திவ்யா ஃப்ரம் டெல்லி. ஹலோ. ஐம் சாரி, உங்க போட்டோ கூட பார்த்தது இல்லை நானு. சோ ஏர்போர்ட்ல திவ்யா அனௌன்ஸ் பண்ணது இது வந்து நின்னுச்சு. நான் இது அதன் பேச வேணாம் மிஸ்டர். I am also Miss Divya from Delhi. You got it? Dancer இல்ல நீயா சொல்லல? டாக்டர் அனுப்பின ஆள் ஏன் சொன்னீங்க? டாக்டர் ஹரிச்சந்திர பிரசாத் அனுப்பின ஆள்னு சொன்னேன். எங்க அத்தம்மா டாக்டர் பிரபாவதி அம்ச்ச ஆள் நான் நினைச்சேன். டாக்டர் பிரபாவதி கோரமங்களாவுல இருக்காங்களே? அவங்க தான். ஓ எஸ், அதே ஊரு, அதே பேரு, அதே டாக்டர். இன்ட்ரஸ்டிங் கன்ஃபியூஷன். உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த ஆள் என்ன கூட்டிட்டு வந்து கைய தூக்கு, கால தூக்கு, அது இதுன்னு என்ன என்னென்னமோ பேசிட்டாரு. ஏய், மரியாதை இல்லாம ஆளுகள்னு சொல்லாத. ஏன் வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? எங்க திறக்க விட்டீங்க? பலியாட்ட எழுத்துட்டு வர மாதிரி வாவான்னு பறந்தீங்களே, உங்க தப்புதான். மரியாதையை மன்னிப்பு கேளுங்க. ஏய், இந்த மன்னிப்பு மண்ணங்கட்டி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்தர்,
அந்த பொண்ணு சொல்றது என்ன தப்பு? மன்னிப்பு கேட்டறேன். My foot, I'll apologize. Richard, நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டனா. Then don't give it. Hey. Hey. Hey, மொட்டை. மோட்ஸ். இங்க இருக்கேன்னு சொல்ல. இங்க இருக்கேன். தேவையான திவ்யாவை வச்சுக்கிட்டு throw this one out. You've got any problems? Absolutely no problem. It's just a case of mistaken identity. Come on, Divya, come on. Wow. 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 Wow, wow. எப்படி போறது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போறதுன்னு கேட்டேன். There are boy, second right, first left, round the circle, third left, second right, fourth left, fifth building on the right. என்னென்ன திருப்பி சொல்லுங்க. நேர போய் செகண்ட் ரைட் ஃபர்ஸ்ட் லெப்ட் ரவுண்ட் சர்க்கிள் தேர்ட் லெப்ட் செகண்ட் ரைட் ஃபோர்த் லெப்ட் ஃபிஃப்த் பில்டிங் ஆன் தி ரைட். கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல முடியுமா? வந்தோம் பரவிலே அப்படியா இல்ல பாதியில அப்படியா? அச்சா என்ன விலை? 5 ரூபா. மாதுளம்பழம் சாப்பிட்டா அறிவு வளரும் சொல்லுவாங்க, சாப்பிட்டு வேணா பாக்குறியா? கேட்ச். ரொம்ப கோபமா வரது இல்ல என்ன பார்த்தா? பத்திக்கிட்டு வருமே, அடிக்கணும்னு கூட தோணுமே. சத்தியமா? அப்புறம் என்ன அடி 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 குட் ஷாட். இனிமே நீ போலீஸ் ஸ்டேஷன் தேடி போவேணா, அவங்களே தேடி வந்து உன்னை கூட்டிட்டு போவாங்க. என்னம்மா நீ, உன் சிஸ்டர் கேஸ் பத்தி நம்மளுக்கு அக்கறை இல்லையா? என்கொயரி எல்லாம் நடத்தித்தானே இருக்கோம். செத்து போனது ஏன் சிஸ்டர்? நான் அவளை ரத்தமும் சதையுமா தான் பாத்திருக்கேன். ஆனா உங்களுக்கு என் தங்கச்சி, இங்க இருக்கிற எத்தனையோ கேஸ் ஃபைல்ல ஒரு ஃபைல், அவ்வளவுதான். ஐயோ நான் கர்மா எது கர்மா? ஏய் பொண்ணு, உன் சிஸ்டர் கேஸுக்கு தான் டாப் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருக்கோம். நானு சார சேர்ந்து பர்சனலா டீல் பண்ணிட்டு இருக்கோம். இரு, எவ்வளவு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம்னு பாரு. Sorry dear, இந்த ஃபைல நீ பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. என் தங்கச்சி கேஸ்ல யார் மேல சந்தேகப்படுறீங்கன்னு சொல்ல முடியுமா? By the way dear, நீ கேள்வி கேக்கறத பார்த்தா, உன் தங்கச்சி கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்கணுங்கிற வெறியோட வந்திருக்க மாதிரி தோணுது. தயவு செஞ்சு அந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை இறங்கிடாத, அது எங்க விசாரணைக்கு இடைஞ்சலா இருக்கும். இல்ல நீங்க செய்யறத செய்யுங்க, நான் பண்றத பண்றேன்னு நீ ஏதாவது ஆரம்பிச்சுன்னா, sorry to say, எங்க அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னை இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்ப வேண்டி வரும். I hope you understand. You Yeah.
Go. Please go away. கொஞ்ச நாளைக்கு முன்னால யாரோ ஒருத்தரை சந்திக்க இந்த பாருக்கு வந்திருக்காங்க. அது யாருன்னு இல்ல, பார்த்தது இல்ல. ஹலோ. ஹலோ, நீங்களா? இங்க எங்க வந்த? கத்திரிக்காய் என்ன விலைன்னு கேட்டுட்டு போலான்னு காட்டுதுப்பா. குட் ஜோக் இல்ல? ரவுடி பசங்க, வரா வரா. ரொம்ப மோசமானவங்க. அதான், நான் அவங்களை விட மோசமானவன். Don't worry, I'll take care of you. Thanks. இந்த அம்மணியை தேடுறீங்களா? அன்வர் தேடி வந்தது உங்கள்கிட்ட கிடைச்சிருச்சு, அத அன்வர்ட்டு வாபஸ் கொடுத்துரா. யார் இந்த அன்வர்? நீ பார்த்து சுட்டுக்கு போறேன். அன்வர் நாட் வெரி பிளீஸ் டு மீட் யூ, பட் லெசன் நம்பர் ஒன், பொம்பளைங்களை நாம தேடி போகக்கூடாது, அவங்க நம்மளை தேடி வரணும். லெசன் நம்பர் டூ, சரி இப்போ வேணாம், நிறைய பாடம் இருக்கு, ரூமுக்கு வா, கற்று தரேன். கம். மை காட், விக்டரி ஆர்ம்ஸ் கம்பெனி லிமிடெட். Oh!
பண்றோம் எல்லா கடையும் கொடுக்குறோம். யாரே இரலி டேட் ஹாக்கி ஜீப்பல் பிசாக்கோ. கமான் மூவ் இட் போகோ. டேய் நீ ஏன் மாட்டியா? போகோ மூவ் இட். ஓ நீயா? ஏய் பொண்ணு உனக்கு இங்க என்ன வேலை? மேல பாருக்கு வந்த. பெங்களூர் வந்த தக்ஷண பார் உட்கொண்டு வந்தார. ஆமா அடித்தடின்னு சொன்னாங்களே, ஏதாவது பாத்தியா? இல்ல. சரி சரி போ, இடத்த காலி பண்ணு. சார் என் தங்கச்சி கேஸ்ல நீங்க யார் மேல சந்தேகப்படுறீங்க? அத சொல்ல முடியாதுன்னு சொன்னார்ல, இனி என்ன கேள்வி? போ. டாக்டர், கொலை பண்ண முறையை வச்சு கொலகாரம் எப்படிப்பட்டவன் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரே ஒரு வெட்டு, ஆழமா, அதுவும் கழுத்து பகுதியில் விழுந்திருக்கு. வந்தமா கொலை பண்ணோமா போனோமான்னு இருக்கிறவன் எங்கேயாவது சொருகிட்டு போயிருப்பான். நிறுத்தி நிதானமா இந்த கொலையை செஞ்சிருக்கிறத பார்க்கும்போது அனுபவிச்சு செஞ்சிருக்கான். ஏ சைக்கோபா, கொலைய அனுபவிக்கிற ஒரு வெறியனால தான் இப்படி செஞ்சிருக்க முடியும். அவன் ஒரு பைத்தியக்காரன் சொல்றீங்களா? இருக்க தேவையில்லை. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் சின்ன வயசுல இல்ல அதுக்கப்புறம் கூட ஏதாவது ஒரு சம்பவம் அவங்களை ஆழமா பாதிச்சிருக்கலாம். அது உள் மனசுல உறுத்திக்கிட்டே இருந்து சில நேரத்துல இப்படி மிருகத்தனமா வெளியே வரலாம். அப்போ ஒரு மேனியாக் தான் கொலை பண்ணிருக்கணுமா? அது அடுத்த கொலையில்தான் முடிவெடுக்க முடியும். ஒரு மனநோயாளியா இருந்தா நிச்சயமா இதோட நிறுத்த மாட்டான். இந்நேரம் அடுத்த அழுக்குக்குறி வச்சிருப்பான். என்ன இப்படி என்ன தேடி? என் மேல திடீர்னு ஒரு கருணை. கார் பார்க்ல நீங்க செஞ்ச உதவிக்கு. ஒரு ஆண்மகன் செய்ய வேண்டியது, தவிர அதுல ஒரு சின்ன சுயநலமும் இருக்கு. வாட்? ஒரே நேரத்துல எவ்வளவு பேரை சமாளிப்ப? கூட்டத்துல இந்த தப்பிச்சு போக வழி தெரியுமா? சின்ன வயசுல ரயில் விளையாட்டு விளையாண்டுருக்கியா? எப்படி? அதே மாதிரிதான் இடுப்புல கை வை. கூச்சமா இருக்குமே. அது எனக்கு தானே, நீ ஏன் கவலைப்படுற? பட் வை இஸ் திஸ்? ஓ நோ நோ, லேடிஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் இன் எ ஹரி, ப்ளீஸ். நோ 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 நோ, எக்ஸ்கியூஸ் மீ, நோ நோ நோ, வெயிட். திவ்யா, திவ்யா, என்ன கண்டாடி நீ? திவ்யா இல்லையா? திவ்யா, நான் இங்க இருக்கேன். சாரி. ஓ, நான் எதிர்பார்க்கவே இல்ல. எது இவ்வளவு கூட்டத? நானும் எதிர்பார்க்கல. எத? உன்னை தூக்கிட்டு நிப்பேன். சிவப்பு ரோஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ வாவ். ஓ சோ க்யூட். வேணாம் வச்சிரு. சோ சாஃப்ட். இது எதில பண்ணது? வச்சிரேன் சொல்லுங்க. ஒரு ஆட ரத்தம் வர வர அறுத்து ஆட பிரியாணி பண்ணிட்டு தோல்ல கிளவுஸ் பண்ணிட்டாங்க. சரியா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், பிரசன்டிங் ஒன்ஸ் அகைன். ஐம் லேட் அகைன். தி சவுண்ட் ஆஃப் மெலடி. கொஞ்சம் கண்ண முடிக்க. தி கிங் ஆஃப் முடிக்க. ட்ரெஸ் சேஞ்ச். கலைந்த என் முடியை கோதியவள், நனைந்த என் கண்ணை துடைத்தவள், காரணமே தெரியாமல் அழுத இக்குழந்தைக்கு காரணம் சொல்லி தேற்றியவள் தாய். இன்று அவளுக்கா எங்கையிலே அழுகையிலே என் கண்ணீர் துடைக்கும் கரங்கள், கரகோஷம் செய்யும் உங்கள் கரங்கள். ஒரு கலைஞனின் உண்மையான ஊதியம்
இந்த கைத்தட்டல் தான். சோ நிறைய ஊதியம் கொடுங்கள். கிளாப். இன்னைக்கு ஷோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்ன சார், இதோட நல்ல ஷோ எல்லாம் பெங்களூர்ல இருக்கு. இந்திரஜித்தை பிடிக்கலாம், ஏன் ஷோவை நல்லா இல்லைன்னு சொல்றீங்க சார்? பாட்டை நடுவில் மாத்திட்டான் திடீர்னுட்டு. 20 வருஷம் முன்னால 200 மைல் அந்த பக்கம் போனேன். அவன் சின்ன வயசுல என்னமோ நடந்துட்டு இருக்கு, அதே அவனுக்கு பாதிச்சிருக்கு. அத்தான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கான். நீங்க அந்த மனதத்துவ டாக்டர் சொன்னதே நினைச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அதுக்கும் இதுக்கு முடிச்சு போட்டுறாதீங்க, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இந்திர பத்தி முழுசா முதல்ல நான் சொல்ல முடியாது. சும்மா இப்படி எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்றீங்களா? ஆஃப் கோர்ஸ். தேங்க் யூ. ஏய் கொஞ்சம் இரு. ஏதோ டிக் 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 னு சத்தம் கேக்குது. நோ 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 நாட் தட். அங்க செம வண்டி. வாட்? கவாசாகி. யா, யூ லைக் இட்? யா. ரூபா நோட்டில் போடக்கூடாது, தவிர இது இன்னைக்கு உங்க கையில் இருக்க நாளைக்கு இன்னொருத்தர் கையில் போயிடும். பர்மனண்டா உங்க கையில் இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுத்தா அதுல 1 மினிட் ஜஸ்ட் பிளீஸ். என்னோட ஃபேனு தொட்டதும் உருகுற டைப். சாக்லேட். நாமகர் காட்டியா?
போலீஸ் ஸ்டேஷன். டியர், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். போனதுக்காக எங்க ரூல்ஸ் கொஞ்சம் மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உன் தங்கச்சி கொலை கேஸ்ல யார் மேலாம் சந்தேகப்படுறீங்கன்னு கேட்டேன். இல்ல, நாங்க நிறைய பேர் மேல சந்தேகப்படல. எங்க சந்தேகம் எல்லாம் ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள். நீ நல்லவன் நினைச்சு கூட சுத்திக்கிட்டு இருக்கியே அந்த இந்திரஜி. அது உனக்கு நல்லதில்ல, இந்த கேஸ்க்கு நல்லதில்ல. ஏய் திவ்யா, என்னது, ஏன் டாக்ஸில போற? டிரைவர் போலா. ஏய் இருப்பா, என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி நடந்துக்கிற? அப்படித்தான் நடந்துக்குவேன், ஏன் இஷ்டம். டிரைவர் வண்டி எடு. யோ எரியா, please get down. No. Please get down. No. எது வரணும் நமக்குள்ள பேசிக்கலாம். மிஸ்டர், அசிங்கமா எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி வண்டியை விட்டுட்டா நல்லது. ஏன் நிறுத்தின? எந்த ஊர்? என்ன இந்த ஊர் இல்லன்னு தெரியுது, அதான் இந்த ஊர்னு கேட்டேன். எந்த ஊரா இருந்தா உனக்கு என்ன? எனக்கு ஒண்ணு இல்ல, ஆனா எப்படிதான் ஊரு விட்டு ஊர் வந்து சரியா இந்த ஆளுகையில மாட்டீங்களோ. என்ன சொல்ற, அந்த ஆள் உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். மாடியிலேந்து தள்ளி கொலை பண்ண பார்த்தாமா? பாவம் அந்த பொண்ணு, அடுத்த நாளே வேற ஒரு மாடியிலேந்து விழுந்து செத்து போச்சு. இந்த பொண்ணா? அட ஆமாமா, இவங்க உங்களுக்கு? என் தங்கச்சி. என்ன நடந்தது சொல்லு. அல்சூர் போட் கிளப்ல என் வண்டியில ஏறினாங்க. போட்ல அசோக் போன்னு சொன்னாங்க. மேடம், திரும்பி ரிட்டர்ன் வருவீங்களா? தெரியாது. வண்டியை பார்க் பண்ணிட்டு சவாரி ஏதாவது வருமானு காத்துட்டு இருந்தேன். அந்த ஆள் அந்த பொண்ண மாடியிலேன்னு கீழே தள்ளி கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அந்த பொண்ணு தப்பிச்சு ரூம்குள்ள ஓடிடுச்சு. அதுக்கு மறுநாளே அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. பாவம் சின்ன பொண்ணு. இந்த போட் கிளப்ல உன் டாக்ஸில ஏறினான்னு சொன்ன? அல்சூர் போட் கிளப்ல. இவங்க ஒரு நாள் இந்த கிளப்புக்கு வந்திருக்காங்க. இவங்க யார் கூட வந்தாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ப்ளீஸ். சரி, அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்றேன். இனிமேல் போய் மறந்துடுச்சு. அப்புறம் ரொம்ப நேரமா வரவே இல்லை, எனக்கு பயமாயிடுச்சு. போட் வந்தது, ஆனா போட்ல அந்த அம்மாவே காணும். சார், நீங்க மட்டும் தனியா வரீங்க, அந்த அம்மா எங்க சார்?
சர்ப்ரைஸ். மிஸ்டர் இந்திரஜித், ஐ எம் தேவநாதன், ஸ்பெஷல் பிரான்ச்.
இந்திரஜித், இவங்களை அடையாளம் தெரியுதா? இதுக்கு முன்னால இவங்களை பார்த்ததில்ல? பார்த்திருக்கலாம், ஞாபகம் இல்ல. ஏய் கம் ஆன் மேன், ரெண்டு நாளுக்கு முன்னாடி எல்லாரும் எதிரில உனக்கு ஸ்டேஜ்ல முத்த கொடுத்தா ஞாபகம் இல்லன்னு பொய் சொல்லாத. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பை தி வே, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். மிஸ்டர் தேவநாதன், நான் ஒரு நாளைக்கு நூத்துக்கணக்கான பெண்களை சந்திக்கிறேன். சில பேர் முத்தம் கொடுக்கறாங்க, கன்னத்தை பிடிச்சு கிள்றாங்க. எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா சொல்லுங்க. சந்தியாவை ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு ஈவினிங் எங்க இருந்தீங்க? ஷோல. ஷோ நடுவில் 8:30 30 நிமிஷம் இன்டர்வல் விடுறாங்கல்ல, அப்போ எங்க இருந்தீங்க? கிரீன் ரூம்ல. கூட யாராவது இருந்தாங்களா? இல்ல, தனியா தான் இருக்கிறது வழக்கம். தனியா இருந்தது சாட்சி இருக்கா? நான் இருந்தேங்கிறதுக்கு சாட்சி கொண்டு வரேன், நீங்க இல்லங்கிறதுக்கு சாட்சி கொண்டு வரீங்களா? லுக், என்னால 100 சாட்சி கொண்டு வர முடியும். Do you want that? What do you mean? Just what I say, Inspector. இதெல்லாம் எங்கிட்ட எதுக்காக கேக்குறீங்கன்னு புரியல. சத்து போன ரெண்டு பொண்ணுங்க உங்க ஃபேன்ஸ், உங்களோட நெருங்கி பழகிருக்காங்க. ஒரே மாதிரி நடந்த ரெண்டு கொலை, அதுவும் உங்க ஷோ இன்டர்வல் டைம்ல. நீங்க இந்த ஊருக்கு வந்த பிறகு தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. உங்களை கேக்கலன்னு வேற யாரை கேக்குறது? Shut up, Inspector. Mind your foolish tongue. கொஞ்சம் விட்டு இவர தான் கொலகாரன் சொல்லுவீங்க போல இருக்கு. நீங்க தேவை இருந்தா 100 பேர் சாட்சி கொண்டு வர முடியுமா சார்? ஒரு 5 நிமிஷம் அந்த இந்திரஜித் தனியா என் கூட லாக்அப்ல விடுங்க. கதற கதற உண்மையை ஒத்துக்க வைக்கிறேன். அதுக்கு பேர் விசாரணை இல்ல கங்காதர். அப்ப என்னத்தான் பண்றது? என்ன பண்றது? வெயிட் பண்ணலாம். ஆமா, நீங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க. அவன் ஊர்ல இருக்கிற ஒரு ஒரு பொண்ணா கொலை பண்ணிட்டே போட்டோம். நீங்க விரல விட்டு 1, 2, 3 உங்க பாட்டுக்கு எண்ணிட்டே போங்க. அடா போங்க சார். பாதுகாப்பு சின்ன வயசு பொண்ணுங்க ராத்திரி நேரத்துல தனியா இருக்க கூடாது. Thank you.
திவ்யா, இந்தர் பேசுறேன். நோ, தயவு செஞ்சு நிறுத்திடாத. நான் சொல்றத கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையோடு கேளு. உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல திவ்யா. ஒரு நிமிஷம் சந்தோஷமா நீயே என்னை தேடி வர்ற, அடுத்த நிமிஷம் காரணமே இல்லாமல் கோச்சுக்கிற. என்னை யார் தப்பா நினைச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன் திவ்யா. ஆனா நீ மட்டும் என்ன தப்பா நினைக்கூடாது. ஏன்னா நான் உன்னை, எஸ் ஐ லவ் யூ. நீயும் என்னை காதலிச்சா என்னை விட சந்தோஷப்படுறது வேற யாருமே இருக்க முடியாது. உன்னோட பதிலுக்காக நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு சிட்டி லைப்ரரியில் காத்துக்கிட்டு இருப்பேன். இங்கே வந்த பெங்களூர் வேற எவ்வளவு நல்ல இடம் இருக்கு, அங்க அங்க போலாம். வண்டி எடு, இங்க வேணாம். போட்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். எனக்கு போட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஐ டோன்ட் லைக் இட். வாட்? இங்க எனக்கு தண்ணியை கண்டால பிடிக்காது. வேற எவ்வளவு நல்ல இடம் இருக்கு. இது தவிர டூரிஸ்ட் வர இடம், வேற எங்கேயாவது போலாம். வண்டி எடு ப்ளீஸ் ப்ளீஸ். நல்லா இருக்கும். போட்ல ஒரு சின்ன ரவுண்ட், ஒரு ஜாலி ரவுண்ட். அப்புறமா வேற எங்காவது போலாம். வேணாம்னு சொன்னா, வேணாம்னு சொன்னா கேளேன். வண்டி எடு, வண்டி எடு, வண்டி எடு. இல்ல, நான் வரமாட்டேன். எனக்கு போட்டிங் போகணும். ஒரு விஷயம் வேணாம்னு சொன்னா விட்டு தொலைய. பொம்பளைங்க யோ பிளட் எக்ஸென்ட்ரிக்ஸ். இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். பல்டி பல்டி ராஜா சபாஷ் சபாஷ் ராஜா சபாஷ் பேஷ் பேஷ். திவ்யா!
சீக்கிரம். யாராவது ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்க இன்னும் கிழிஞ்சிரும். கம் என்ன சொல்ற காயத்தை பார்த்தா ஆழமா இல்ல, மேலாவதுதான் இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த அன்வர் நிறைய கத்திய பார்த்திருக்கான், காயத்தை பார்த்திருக்கான். இந்த அன்வர் சொல்றேன், இந்திரஜித் விஷயம் தெரிஞ்சவன். அவனுக்கு கத்திய காட்டி பயமுறுத்தவும் தெரியும், கொலை பண்ணவும் தெரியும். நடந்த ரெண்டு கொலைக்கும் அவனுக்கு சம்பந்தம் இருக்கு. அன்வர் இந்த பணத்துக்காக செய்யல, இந்த கியூட் கேர்ள் திவ்யாவுக்காகவும் செய்யல. செத்து போன பொண்ணு உன் தங்கச்சி சந்தியா, அன்வர் ஃப்ரெண்ட். சந்தியாவுக்காக தான் அன்வர் செஞ்சான், இதுக்கு மேலே செய்வான். உனக்கு ஏதாவது தேவைன்னா அன்வர் போன் பண்ணு. குட் பை. என்னால மறக்க முடியாத ஒரு இடத்துக்கு. ரொம்ப நாள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன், ஆனா நேரம் கிடைக்கல. இன்னைக்கு அதை செஞ்சு முடிச்சிடணும். என்ன நாபிக்? யா
நீ பார்க்க வேண்டிய இடம். இங்கதான் சந்தியான்னு ஒரு பொண்ணு செத்து போயிட்டா. ஆக்சுவலி கொலை செய்யப்பட்டா. எந்த சந்தேகம் தெரியுமா? எனக்கு தெரியும். தங்கச்சி பயப்படாது. சந்தியா உன் தங்கச்சின்னு தெரிஞ்சதை எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்த. கொலை செய்யறதுக்கு இல்ல. உன் தங்கச்சியோட ஒரு பக்கம் தான் உனக்கு தெரியும். போதைப் பொருளுக்கு அடிமையான ட்ரக் அடிக்ட் அவ, தெரியுமா உனக்கு? ஷட் அப். என் தங்கச்சி பத்தி தப்பா பேசாத. உண்மை உண்மை அதான் கசக்கு. என்னைக்கு உன் தங்கச்சியை சந்திச்சனோ அன்னில இருந்து என் நிம்மதியே போச்சு. சும்மா ஒரு நாளைக்கு ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக கூட்டத்தில் நின்றுட்டு இருந்த பொண்ணு உன் தங்கச்சி. முண்டம் கூப்பிட்டீங்களா? யோ உங்களை இல்லையா? முண்டம் முண்டம். ரெண்டு நாள் ரெஸ்ட் கொடுத்தா காலை ஒடிச்சிட்டு வந்து நிக்கிறிய. நான் ஒண்ணும் நிக்கல, உட்கார்ந்து இருக்கேன். ஆளங்க அப்பா புள்ள ஜோக் அடிக்குதுப்பா. சரி சும்மா இருக்கடா. பாத்ரூமுக்கு பாத்து போக கூடாதா? இப்ப காலை ஒடிச்சிட்டு என்ன பண்றது? புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு டான்ஸ் வருமா? வராது. அப்புறம் ஏன் சொல்ற? சும்மா இரு. இன்ன ரெண்டு நாள்ல ப்ரோகிராம். நான் யாருக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி ப்ரோகிராம் நடத்துறது? இந்தர் மீ, நான் உங்க கூட டான்ஸ் ஆடலமா? 1 2 3 4. ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணினா. உனக்கு என்ன ட்ரீட் வேணும்னு கேட்டேன். 5-star ஹோட்டல்ல டின்னர் வேணும்னா டின்னர் கழிச்சிட்டு போனேன். திடீர்னு போட்டிங் போகணும்னு சொன்னா. ஏய் என்ன பழக்கம்? சும்மா குளிர் இருக்கு, காலேஜ்ல கத்துக்கிட்டேன். என்ன இது, வேற வாசனை வருது உள்ள? வேற இருக்கு. கிழிஞ்சது போ. சரி நேரமாச்சு, போட்டுக்காரன் சீக்கிரம் சொன்னா போலாம். இந்த நீ சொல்லு. உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல. ஐ என்ன சொல்ல சொல்ல? ஐ லவ் யூ சொல்லு. சரி சுத்தி வளைக்காம சொல்றேன். சொல்லு. காதல்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரைட். அத நீ விளையாட்டா எடுத்துக்கற. எனக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி எண்ணமே ஏற்படல. இந்த பாரு, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. வேற வேற வழி இல்ல. ஓகே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இந்த நேரத்துல இங்க இருக்க வேணாம். நோ, முடியாது, ஒத்துக்க மாட்டேன். எனக்கு நீ வேணும். என்ன காதலிக்கிறேன் சொல்லு. கொஞ்ச நாளைக்கு காதலிச்சு பாரு, அப்புறம் பிடிக்கலன்னு விட்டுரு. கோபம் வராதவனு கூட நீ நடந்துக்கிறது பார்த்தா கோபம் வந்துடும். சரி பேசாம உட்காரு, உட்காரு. போட் ஆடுது இல்ல? நான் தான் ஆட்டேன். அப்படிதான் ஆட்டுவேன். ஐ லவ் யூ சொல்ல, ஐ லவ் யூ சொல்ல, ஐ லவ் யூ சொல்ல, ஐ லவ் யூ சொல்ல, ஐ லவ் யூ சொல்ல. சொல்ல முடியாது. என்ன பண்ணுவேன்? தண்ணில குளிச்சிருவேன். குதி. என்ன சார், நீங்க மட்டும் தனியா வரீங்க? அந்த அம்மா எங்க? டெலிபோன் எங்க சார்? அந்த அம்மா என்ன? போன் எங்க இருக்கு? பைத்தியக்காரி பைத்தியக்காரி. இனிமே மூஞ்சலிய முடிக்காது.
அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இல்ல, எனக்கு நீச்சல் தெரியும், அதனால தண்ணில விழுந்து தப்பிச்சிட்டேன். இப்போ இங்க இருந்து கீழே குதிச்சேன்னா என்ன பண்ணுவ? இந்த மாடியில இருந்து குதிக்க போறியா? ஏன் குதிக்க மாட்டேனா? நீ குதிக்க வேணாம், நானே புடிச்சு தள்ளி விடுறேன். பயமா இருக்கு. இருக்குல்ல, அப்புறம் ஏன் நினைச்சப்பெல்லாம் செய்ய முடியாது தற்கொலைங்கிற மடத்தனத்தை? ஒரு வாட்டி தான் புரியுதா? நான் இந்த காதல்ங்கிற விஷயம் இருக்கு போச்சுரா. ரொம்ப நேரம் பேசி அந்த பொண்ணுக்கு புரிய வச்சேன். ரெண்டு பேருக்கும் அவளும் புரிஞ்சுகிட்டா அப்படின்னு நினைச்சேன். உங்களுக்கு அதிகம் தொந்தரவு கொடுத்துட்டேன். ஒரு தொந்தரவும் இல்ல, கம். நடந்தது எல்லாம் மறந்துரு, வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. நாளைக்கு டேய், ஈவினிங் ஷோ இருக்கு, நாளைக்கு வரல? கண்டிப்பா வருவேன். அடுத்த நாள் ஷோவுக்கு அவ வரல, அவகிட்ட இருந்து ஒரு போன் வந்துச்சு. சின்ன குழந்தைக்கு லாலிபாப் குடுக்கற மாதிரி என்ன கதை சொன்னா நான் விட்டுருவேனா? முடியாது, எனக்கு நீ வேணும், இப்ப வேணும். பாட்டில் சென்டருக்கு வா, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். வராட்டி நான் செத்துருவேன், அதுக்கு நீ தான் காரணம்னு போலீஸ்க்கு எழுதி வச்சிருக்கேன். வந்துரு, நீ கண்டிப்பா வரணும், வரணும். ஆமா, நீ கண்டிப்பா வரணும். வந்த கோபத்துக்கு போக வேணான்னு தான் தோணுச்சு. ஆனா பைத்தியக்கார பொண்ணு முட்டாள்தனமா செஞ்சிருவாளன்னு பயந்து பாட்டன் சென்டருக்கு போனேன். ஆனா நான் அங்க வர்றதுக்கு முன்னாலேயே அது தற்கொலை கிடையாது, யாரோ அவளை கொலை பண்ணிருக்காங்க. கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பாக்குறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேன். சந்தியா எழுதின லெட்டர் போலீஸ் கிட்ட கிடைச்சிருக்குமா? அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா? உண்மையிலேயே சந்தியா அப்படி ஒரு லெட்டர் எழுதியிருப்பாளா? நான் ரொம்ப குழம்பியிருந்தேன். சந்தியா எழுதின லெட்டரோட ஜெராக்ஸ் காப்பி. ஹலோ, ஹாய் இந்திரஜித், லெட்டர் கிடைச்சதா? நான் குழம்பி இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சாங்க. என்னோட ஷோவோட இன்டர்வல் டைத்துல என்ன ஒரு விலாசத்துக்கு வர சொன்னேன். என்ன விலை கொடுத்தாது அந்த லெட்டர் வாங்கிடுதுங்கிற முடிவோட அங்க போனேன். அங்க மறுபடியும் என்னோட ரசிகை ஒருத்தி கொலை செய்யப்பட்டு கிடக்கு. யார் பேசுறது? ஒரு பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு புரிஞ்சது. அவன் இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான்னு புரிஞ்சது. ஆனா யாரு எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தான் புரியல. நான் சொன்னது எதுக்கும் ஆதாரமே கிடையாது. ஆனா நீ நம்பணும், நம்பி ஆகணும். இல்ல Go ahead, come on! ஆமா, அது கூட தேவையில்லதா? நீதான் என்ன வார்த்தையாலே கொண்டுட்டிய. என்ன அணு அணுவா கொண்டுட்டு இருக்கிற அந்த கொலகாரனுக்கும் உனக்கும் எனக்கு அதிக வித்தியாசமே தெரியல. அவன் கொலை வரி பிடிச்சு அலையறான்னா நீ பழி வரி பிடிச்சு அலையற. காசுக்காக உடம்பு விற்கிற பொம்பளைக்கும் காரியத்துக்காக காதலிக்கிற உனக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. குட் பை. Excuse me, madam.
உங்களை இங்க தனியா விட்டுட்டு போய் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்ன பழிவாங்க, இன்னும் யாராவது வருவாங்க. தயவுசெய்து வந்தீங்கன்னா கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மூஞ்சிலேயே முடிக்க வேண்டாம் ப்ளீஸ். எனக்கே சொந்தமானது. உள்ள துடிப்பு இருக்கிற வரைக்கும் என் கூடவே இருக்கும். யோசிச்சோ. ஓப்ஸ் சாரி. இட்ஸ் எ ப்ளெஷர். வாங்க அத்தம்மா. ஹாய். எதுக்குப்பா அப்படி ஒரு கையெழுத்து போட்ட? சரி, இப்ப என்ன பேங்க்ல கொடுத்த மாத்திட்டு போறாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்காக எதையும் செய்ய தயாரா கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள ஏமாத்த முடியுமா? என்னவோப்பா, நீ இப்படி ஏதாவது பண்ணிடுற, மத்தவங்களுக்கும் உன் மனசுல இருக்கிறது புரிய மாட்டேங்குது. சரி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சில பேருக்கு அப்படி இந்த கம் லெட்ஸ் கோ ஃபார் டின்னர். கம் ப்ளீஸ் கம். நேற்று அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், நீ செஞ்சது தப்பு இல்லை. உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் அப்படித்தான் செஞ்சிருப்பாங்க. நான் தான் கொஞ்சம் கோபமா பேசிட்டேன். அது நாம இந்த காதல் கீதல் பேசிக்கிட்டதெல்லாம் வெறும் நாடகம் தாங்கிற மாதிரி நீ சொன்னதும் என்ன அறியாம எனக்கு கோபம் வந்துருச்சு. ஐ அம் சாரி. அது என்னமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே சொந்தங்கிறது எனக்கு தந்துறதே இல்லை. சின்ன வயசுலயே எங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்களும் கூட போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தனியா வளர்ந்தேன். ஆனால இப்ப பேரும் பகலும் கூட 1000 பேர் இருக்காங்க. ஆனா எனக்குன்னு இப்பவும் நான் அனாதான், ரொம்ப தனியா இருக்கேன். ப்ளீஸ் தயவு செய்து, நான் கவலைப்படுறேன்னு பயந்து நான் உங்களை காதலிக்கிறேன் இந்த பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடாது. அதுக்கு பேர் காதல் இல்லை, பரிதாபம். அது எனக்கு வேணாம். I tell you what, உன்னால நிஜமாவே யாரையாவது காதலிக்க முடியும்னா அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. அப்ப இப்ப நடந்ததெல்லாம் என்னன்னு சொல்றது விளையாட்டா நினைச்சு மறந்துடலாமா? உன்னால முடியும்.
நம்ம ஹனிமூன் எங்க? இங்க வேணா, தர அழுத்தம். முதல்ல டெல்லிக்கு டிக்கெட் எடுக்கணும். டெல்லிக்கா போறோம்? நம்ம இல்ல, உங்க அத்தம்மாவை 1000 மைல் தள்ளி அனுப்பணும்னு நினைச்சேன். டெல்லி ஞாபகத்துக்கு வந்துச்சு. உங்க அத்தம்மா இந்த குருவி முயல் இந்த திருப்பதி உண்டியல் இதெல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டா இதை விட நல்ல இடம் இது. எனக்கு அந்த சோஃபா பிடிச்சிருக்கு, அப்புறம் அந்த ஊஞ்சல்ல, அப்புறம் ஒரு 2-3 லொகேஷன் பார்த்து வச்சிருக்கேன். நம்ம அனிமு நீங்க தான். நான் சிம்லா டார்ஜிலிங்ல தான் நினைச்சேன். சிம்லா டார்ஜிலிங்ல என்ன செய்ய போறோம்? அங்க போய் ரூம்குள்ள கதவை அடைச்சிட்டு இருக்க போறோம். அதை இங்க செய்ய முடியாத. சரியான கஞ்சப்பா. என்ன பார்த்தா கஞ்சன்ன? வாரி கொடுப்பவன்னா என்னப்பா? இப்ப என் முகத்தை பார்த்தியா? அப்ப என் முகத்தை பார்த்தியா? ஏன் கண்ணை மூடிட்ட? இதுக்கே கண்ணை மூடிட்ட? சிம்லால நீயா கண்ணை திறந்துட்டு இருக்க போற? மணி அடிக்குது. அதான் எப்படி மூக்கல? ஐயோ போன். ஹலோ, இந்த போன் ஃபார் யூ. ஹலோ இந்தர்ஜித். ஹியா அவனா? யா ஹெசர் கிட்டாவுக்கு வர சொல்றான். வாங்க போல. அவன் எழுத்தெழுப்புக்கெல்லாம் நான் போறதா இல்ல, அவன் ஆரம்பிச்ச விளையாட்ட நான் முடிக்கிறதா இருக்கு. இந்த தடவை போய் பார்க்கலாமே. அங்க போய் என்ன பண்ண போறோம்? ஒரு கொலையை செஞ்சு வச்சிருப்பான், அதை பார்த்து ஒளிஞ்சு ஓடி வரப்போறோம். அதை விட அங்க போகாம இருந்தா உன் தங்க எழுதின லெட்டர் போலீஸ்க்கு அனுப்புவோம். அவ்வளவுதானே அனுப்பிட்டேன். நான் போறதா இல்ல. நீங்க வராட்டி, நான் போறேன். நான் போவேன். எனக்கு தங்கச்சி கொல்லப்பட்டவனே கேட்ட தருமா பேசாத. முடியாது, நான் போவேன். I'm sorry. Now look. இனிமே நான் வச்சதுதான் சட்டம். அவன் எதிர்பார்க்கிற எதையும் நான் செய்யறதா இல்ல. ஓகே, நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன் பாரு. ஹலோ இந்திரஜித். யா ஹலோ, என்னோட மேனேஜர் மூர்த்தி கனெக்ட் பண்ணுங்களேன். என்ன வேணா பண்ணுங்க. ஏ திவ்யா, இத 1 மினிட் ப்ளீஸ் திவ்யா, 1 மினிட். யா லுக் மூர்த்தி, ஹோட்டல்ல நம்ம ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாரையும் இன்னும் 5 நிமிஷத்துல வந்து வெயிட் பண்ண சொல்லு. நம்ம ட்ரூப் மெம்பர்ஸ், நான் இன்னும் 5 நிமிஷத்துல அங்க வருவேன். புரியுதா? சரி, புரியலனாலும் பரவாயில்ல, சொன்னதை செய். ஓகே திவ்யா, திவ்யா நான் ஹோட்டல் போயிட்டு இருக்கேன், எங்க ஆளுங்களை அங்க வர சொல்லிருக்கேன். நான் இந்த நேரத்துல எங்க இருந்தேங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் தேவை. நீ கூட இங்க தனியா இருக்க வேணாம், என் கூட வந்துரு. என்ன திவ்யா, திவ்யா யா திவ்யா. தேவநாதன் ஹியர். நான் இந்திரஜித் பேசுறேன். பிளீஸ் கேள்வி எதுவும் கேட்காதீங்க. உடனே புறப்பட்டு ஹெசர் கட்டாவுக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி வயர்லெஸ்ல சொல்லி உங்க ஆளுங்க யாராவது அங்க அனுப்புங்க. ஒரு உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடும். நாங்க வந்து எல்லாத்தையும் சொல்றேன். ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே. என்னப்பா எதுக்கு இப்படி ஓடி? கொடுங்க. எஸ்ஆர் கிட்ட எப்படி போனும்? இப்படியே போனா ஒரு 15 நிமிஷத்துல போயிடலாம். ஓகே சார், இந்த குறுக்கு வழியில போனா ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம். ஓகே.
வாங்க டாக்டர் ஹரிச்சந்திர பிரசாத். நல்ல வேளை வந்துட்டீங்க. இந்த காட்டுல தனியா இருக்க பயமா இருந்துச்சு. என்னாச்சு திவ்யாக்கு? ஒண்ணும் ஆபத்து இல்லையே. போலீஸ் கரெக்டா வந்துட்டாங்களா? அந்த கொலைகாரனை புடிச்சிட்டாங்களா இல்லையா? இந்திரஜித் எங்க தெரியாதா? நீங்க வரும்போது இந்திரஜித்தை வழியில பாக்கலையா? அப்போ இந்த ஓவர் கோட் இந்திரஜித் தானே? நீங்க இங்க எப்படி வந்தீங்க டாக்டர்? நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என் திட்டத்தை கெடுத்துட்டீங்களா? இப்ப நான் கொலை பண்ணணும், ரத்தம் பார்க்கணும், ரத்தம் சூடா இருக்குமா? எனக்கு போன் பண்ணி இங்க வர சொன்ன? நான் எப்ப போன்? ஓகே, போன்ல கேட்டது ஏன் குரல் தான? நல்லா யோசிச்சு சொல்ல. ஆஃப் கோர்ஸ் இட் வாஸ் யர்ஸ். இவர் போன் பண்ணல, காலையில இருந்து என் கூட தான் இருந்தாரு. ஷட் அப் இந்தர். இவளுக்காக நீ பயப்படாத. நீ எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். ஆனா திடீர்னு நீ போன் பண்ணதுனால தான் நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ அப்படி லேட் பண்ணதுனால தான் இப்போ உயிரோட இருக்க. வாட்? நான் உனக்கு போன் பண்ணல, வேற யாரோ உனக்கு போன் பண்ணி. என்ன இந்த டிராமாவா? அந்த பொண்ணை இங்க வர சொல்லிட்டு நம்மளே இங்க வர வச்சிட்டு என்ன விளையாடுறியா? இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் மிஸ்டர் தேவநாத், நீங்களாவது நான் சொல்றத கேளுங்க. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல இருந்து நான் சொல்றேன். புதுசா ஏதாவது கதை சொல்றியா? கங்காதர் முதல்ல அவர் சொல்ல வந்தத சொல்லட்டுமே. ஓ, நான் கர்மா? இது கர்மா? ஏனையா? கண்ட்ரோல் ரூம்ல கறி தர. புள்ளையா, இந்திரஜித் செக்ரட்டரி தர மாட்டாடுற. சிபிஐ ஆபீசர் இல்ல, சிபிஐ ஆபீசர். கங்காதர் ஸ்பீக்கிங். குறுக்கு பாத்துல டாக்டர் பிரபாவதி காணிக்குது. அவங்க யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. டாக்டர் பிரபாவதியா? அங்கே ஏறி இப்ப உடனே வரோம். அவரு தாங்க அந்த அம்மாவோட கார்ல வந்தாருங்க. நர்ஸ், இவங்க நர்சிங் ஹோம் காண்டக்ட் பண்ணி பிளட் குரூப் என்ன தெரிஞ்சு வச்சுக்க. அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டல் சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுக்க சொல்லு. நிறைய பிளட் தேவைப்படும் சார். இந்திரஜித் இந்த அம்மா கூட இதே வண்டியில இங்க வந்து பார்த்தேன் இந்த பையன் சொல்றான். நோ, யூ சீ இன்ஸ்பெக்டர். ஷட் அப் சார், இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிக்கணும். திவ்யா ப்ளீஸ், நீ அத்தம்மா கூட போதான் முக்கியம். சொன்னா கேளு. நீ அத்தம்மா? ஏன் சார், இங்கிலாந்து கற்கொண்டு போக போதா? வாட்? இப்போ அதை எடுத்துட்டு போலாமா? இந்த உங்க ஓவர் கோட் வந்து கைட்டு கொடுத்து போங்க. திவ்யா நீ கவலைப்படாத, நீ அத்தம்மா கூட போ, நான் பாத்துக்கிறேன். போ திவ்யா, போ. Thank you.
என்கிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்யறவன் என்ன விட வசதியா? உனக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஆட தெரியுமா? இந்த மாதிரி பாட தெரியுமா? பேச தெரியுமா? நடக்க தெரியுமா? சிரிக்க தெரியுமா? இந்த அஜித், 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 இந்த அஜித். பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிடுச்சு. நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஏய், டோன்ட் டெல் மீ. போலீஸ் ஒண்ணு எதுக்கு? இட்ஸ் ஆல் ரைட், சிட் டவுன். ஏதா சாப்பிடுறியா? காஃபி? யா. இந்த யூ டிட் எ பிக் மிஸ்டேக். நீ சரண்டர் ஆயிடு. ஜாமீன்ல நான் உன்ன வெளியெடுக்கிறேன். நோ டாக்டர், யூ ஆர் ராங். அத்தம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் வெளியே இருக்க மாட்டேன். நினைச்சிட்டு இருக்க. அதனால மறுபடியும் அத்தம்மா கொல்ல வருவேன் எதிர்பார்த்து ஆஸ்பத்திரியை சுத்தி பலத்த போலீஸ் காவல் போட்டிருக்காங்க. குட், அதான் எனக்கு வேணும். இப்ப அந்த கொலகாரம் கிட்ட நெருங்க முடியாது பாருங்க. அந்த கொலகாரம் மட்டும் இல்ல, இப்ப நீங்களே நினைச்சா கூட கிட்ட போக முடியாது. என்ன பண்ண போற? ஒளிஞ்சிருக்க ஒரு இடம் வேணும், அப்புறம் ஒரு வண்டி வேணும். வண்டினது ஞாபகம் வந்தது. உங்க வண்டியை நான் எசர் கட்டா கிட்ட பாத்தேன். வயிற்று வலி, கலந்து பெட்ட விட்டு கூட எந்திரிக்கல. என்ன சொல்றீங்க டாக்டர்? உங்க வண்டி எனக்கு தெரியாதா? எவ்வளவு வண்டி இருக்கு? வண்டி இருக்கல, ஆனா உங்க கங்காதரன் பந்திதாரன்னு ஹேளி டாக்டர் ஹரிச்சந்திர பிரசாத்.
மரியாதையா கரித்தியா நானே ஹோகலா அவளுக்கு என்ன ப்ராப்ளம் இன்ஸ்பெக்டர் பன்னி டாக்டர் ஹரிச்சந்திர பிரசாத் பன்னி ரொம்ப யோகியான சர்டிபிகேட் கொடுத்தீங்கல்ல அதே இந்திரஜித் தான் இப்ப கொலை பண்ணியிருக்கான் நம்ம கஸ்டடியில தப்பிச்சிட்டான் அவனை தேடிட்டு தான் இங்க வந்திருக்கேன் அதுக்காக ஏன் இங்க வந்திருக்கீங்க இந்திரஜித் இங்க இல்ல வீணா போய் சொல்லாதீங்க உங்களை விட்டு அவனுக்கு யார் இருக்கா எங்க போவான் இங்கதான் இருக்கான் கண்டிப்பா வாங்க வரல நானே தேடி பாக்குறேன் இன்ஸ்பெக்டர் இது என் பர்சனல் பெட்ரூம் சோ வாட் சார் நான் சொன்னேனே நீங்க பேசி பர்மிஷன் வாங்கினா ஒரு ஹவுஸ் டு ஹவுஸ் சர்ச் ஆர்கனைஸ் பண்ணலாம் நாளைக்கு பேசலாமே கர்மம் இது கர்மம் மிஸ்டர் தேவநாதன் உங்க ரிவால்வர் இங்க இருக்கு போலீஸ் என்ன இங்க தேடாதன்னு தெரியும் அதான் இங்க வந்த போலீஸ்ல இருந்து நீ தப்பிச்சிட கூடாது கமிஷனர் மினிஸ்டர் பிரஷர் ரொம்ப அதிகமாயிடுச்சு உண்மையான கொலகாரனை விட்டு மொத்த டிபார்ட்மெண்ட் ஒன்ன தேடிக்கிட்டு இருக்க உண்மையான கொலகாரன் அப்பனா நீ அந்த கொலையை செய்யல எனக்கு நல்லா தெரியும் டாக்டர் பிரபாவதி அந்த கொலகாரனோட போராடி இருக்காங்க அவங்க விரல் எடுக்கல நகை எடுக்கல சின்ன சின்ன வெள்ள முடி இருந்துச்சு அதனாலதான் உன் கூட்ட கேட்டேன் ரெண்டுத்தையும் லேப் கொடுத்து டெஸ்ட் பண்ண சொன்னேன் வேற வேற முடி ரிசல்ட் வந்துச்சு உன் கூட்டில இருந்தது சாதாரண செயற்கை முடி அவங்க கையில இருந்தது ஒரிஜினல் மிருகத்தோட முடி குற்றவாளியோட நானே திரும்பி வரேன் I won't. Thanks. Yes. Dr. Harichandra Prasad here. Doctor, namaskara. Shagappu car le bandhu aur amma vay kule pandi to inge karup sattay puttu duppe surjit nikiri. Yaar ni? Yaar ni? Sollu, yaar ni? Naan obo forest officer. மரத்து மேல உட்காந்துக்கிட்டு மிருகம் வருதா பார்த்தேன் நீங்க வந்து அந்த அம்மாவுக்கு கொலை பண்ணிட்டீங்க இப்போதே போலீஸ் கிட்ட சொன்னா இந்திரஜித்தை விட்டுருவாங்க சந்தோஷத்துல அவரு அஞ்சு பத்து கொடுப்பாரு கூட நின்னு போட்டோ எடுத்துக்குவாரு அதெல்லாம் தெரியும் ஆனா நம்ம கிட்ட பேசினா ஏதாவது துட்டு பேருன்னு நினைச்சேன் எப்படி வசதி நீ கூப்பிட்ட இடத்துக்கு நான் வந்து என்ன ஏதாவது பண்ணிட்டேன்னா நான் கூப்பிடுற இடத்துக்கு நீ வா கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல விவேகன்கோ தெரியுமா அள்ளி பண்ணி பிடிக்காது ஜகா வேற இடம் வாங்க ஜெயநகர் காம்ப்ளெக்ஸ் செஞ்ச தப்புக்கு அலைஞ்சு தாண்டா ஆகணும்
அந்த அறைக்கு யாரும் போக கூடாதுங்க ஐயா. இது ஐயாவோட உத்தரவு. இது என்ன அறை? இது படிக்கிறாருங்க. இங்க போலாம்ல? போலாங்க. குடிக்க டீ ஏதாவது கொண்டு வரங்க ஐயா. அது வரைக்கும் இங்கே இருக்கேன். சரிங்க ஐயா. விளையாட்டு முடிஞ்சு போச்சு பிரசாத். அந்த அம்மாவை கொல்லும் போது நான் பார்த்தேன்னு சொன்னேனே, அது போய். ஆனா என் கையில இப்ப வேற ஒரு போட்டோ இருக்கு, நல்லா கிளியர். பிரிண்ட் ஆமா, அந்த அம்மா போட்டோ எடுக்கும் போது காருக்கு முன்னாடி நின்று எடுத்திருக்க. உன்னுடைய ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில விழுந்து தெரியாமல எடுத்த. அவ்வளவு பெரிய முட்டாள நீ. யார் நீ? இன்னும் மாத்திரில் மனப்பாடமா சொல்வியே. தி ஸ்டார் ஆஃப் மெலடிஸ், கிங் ஆஃப் பீட்ஸ். Incomparable in a yalla Indrajit. இப்போ உன் வீட்டில் இருக்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். நீ உன் முகத்தை பார்க்கணும், உன் நிஜமான முகத்தை பார்க்கணும் மை ஃப்ரெண்ட். ஹலோ, இணையில் இந்திரஜித். என் அதிர்ஷ்டம் என்ன தேடி என் பின்னாலேயே வந்துருக்கு. நான் சொல்றத நல்லா கேளு. உங்ககிட்ட இருக்கிற போட்டோஸ் அதோட நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என் எஸ்டேட் தெரியல அங்க வந்துரு. தனியாவா? போலீஸ் வேண்டாம். என் கண்ணுல ஒரு காக்கி சிட்ட பட்டா கூட இவளை நீ உயிரோட பார்க்க முடியாது. யார திவ்யா? யாரு டாக்டர்? இந்திரஜித். ஹலோ, இந்த திவ்யா. Come on.
it. Hey, hey, வேணா வேணா விட்டுடு. Hey, வேணா. Hey. பொண்ணுங்களை துரத்தி துரத்தி கொலை பண்ணி போர் அடிச்சு போச்சு. ஒரு நல்ல பெர்ஃபெக்ட் கட்டிங். Don't worry, Divya. I'm a doctor. I will do a nice job. Believe me. I'm sorry. What? I said I'm sorry.